நீதிமன்றங்களே நடைபெறும் ஊழல்கள், மற்றும் நீதிமன்றங்களிலே ஆரிய பார்ப்பனியத்தின் மேலாதிக்கம், இதையெல்லாம் வந்து சங்கர் வந்து மீடியாவில் பேட்டியாக கொடுத்தார். அந்த ஊழல்களை கட்டுப்படுத்த வேண்டுமே ஒழிய நீதிமன்றங்கள் இது போன்ற மக்களுடைய கருத்தை, அதாவது அது சங்கருடைய கருத்துன்றதில் மக்களுடைய கருத்தாக தான் அதை பார்க்கணுமே ஒழிய அப்படி சொல்பவரை வந்து தண்டிப்பது என்பது நேர்மையான செயலாக இருக்காது. சங்கருக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்பது வழங்கப்படாமல் இருந்திருக்க வேண்டும். ஊழல் என்பது நீதித்துறையில் புறையோடி போய் கொண்டுதான் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சியும் சரி, ஆர்எஸ்எஸும் சரி, நீதித்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து சில இடங்களிலே அது வெற்றியும் பெற்றிருக்கிறது. நீதித்துறை வந்து பார்ப்பனியமயமாக்கப்பட்டது என்பது வெளிப்படையான உண்மை. சங்கரை தண்டிக்க வேண்டும் என்று நீங்கள் வந்து கங்கணம் கட்டி கொண்டு நீதிமன்றங்கள் செயல்படுவது என்பது வந்து ஏற்கத்தக்கதல்ல. நீதிமன்றங்கள் வந்து மறுபரிசீலனை செய்து அந்த தண்டனை உத்தரவை ரத்து செய்யணும். குருமூர்த்தி மேலே எடுக்கலை, ஹெச் ராஜா மேலே வந்து கண்டிப்பாக ஹெச் ராஜாக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருக்கணும் அது போன்ற வார்த்தைகளுக்கு. ஆனால் சங்கருக்கு தண்டனை கொடுத்தது என்பது வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கத்தோடு செய்யப்பட்டதாக நான் கருதுகிறேன். அதாவது நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு 6 மாத தண்டனை வழங்கியது என்பது வருத்தமளிக்கிறது. ஏன் என்று கேட்டால், ஒரு செய்தி ஆசிரியராக இப்போ சவுக்கு சங்கரை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய சம்பவங்களை, செய்திகளை மக்களுக்கு கொடுப்பது தான் ஒரு வந்து ஒரு பத்திரிகையாளனுடைய செய்தி. அப்படி நடக்கிற சில சம்பவங்களை சொல்லும்போது நீதிமன்றங்களிலே நடக்கக்கூடிய சில செய்திகள், குறிப்பாக நீதிமன்றங்களிலே நடைபெறும் ஊழல்கள், மற்றும் நீதிமன்றங்களிலே ஆரிய பார்ப்பனியத்தின் மேலாதிக்கம், இதையெல்லாம் வந்து சங்கர் வந்து மீடியாவில் பேட்டியாக கொடுத்தார். அவருடைய பேட்டியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை உன்னிப்பாக கவனித்து நீதிமன்றம் அந்த ஊழல்களை கட்டுப்படுத்த வேண்டுமே ஒழிய, அல்லது அதுபோல் பார்ப்பனிய அதாவது ரிசர்வேஷன், ஒரு மற்ற சமூகத்திற்கு ரிசர்வேஷன் இல்லாமல் பார்ப்பனியம் மட்டுமே அதிகமான ரிசர்வேஷனை எடுத்துக்கிறதுன்றத கவனத்தில் கொண்டு அதுக்கேத்தாப்புல நடந்துக்கணுமே ஒழிய நீதிமன்றங்கள் இது போன்ற மக்களுடைய கருத்தை, அதாவது அது சங்கருடைய கருத்துன்றதில் மக்களுடைய கருத்தாக தான் அதை பார்க்கணுமே ஒழிய அப்படி சொல்பவரை வந்து தண்டிப்பது என்பது நேர்மையான செயலாக இருக்காது, அது சரியான செயலாக இருக்காது. ஆகவே சங்கருக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்பது வழங்கப்படாமல் இருந்திருக்க வேண்டும். ஆகவே அது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டுவதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யும் என்று நம்புகிறேன். சார், 2020 அந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியே 9 நீதிபதிகள் வந்து ஊழல் செய்திருக்காங்க போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்திருக்காங்க. அவர் மட்டும் விமர்சனம் செய்ததை இந்த கோர்ட் அணுகுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீதிமன்றங்களில் ஊழல் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக பல நீதிபதிகள் ஊழல் செய்ததற்காக அவர்கள் பணியிலிருந்து கட்டாய விடுப்பிலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல் பல நீதிபதிகள் வந்து தண்டனை பெற்றிருக்கிறார்கள். இதை கூட நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இதுபோல் கட்டாய விடுப்பிலும் அல்லது பணியிலிருந்து விலக்களிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை ஆர்டிஐயில் கேட்டிருக்கோம், இதுவரை பதில் இல்லை. ஆகவே ஊழல் என்பது நீதித்துறையில் புறையோடி போய் கொண்டு தான் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பொழுது அதை வந்து வெளிக்கொண்டு வந்து அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணும்போது நீதிமன்றங்கள் தங்களுடைய ஊழலை தங்களுக்குள் நடைபெற அந்த ஊழலை நிவர்த்தி செய்ய வேண்டுமே ஒழிய அதுபோன்று குரல் எழுப்பக்கூடியவர்களை வந்து தண்டிக்கக்கூடாது. இன்றைக்கு நீதித்துறையில் வந்து ஊழல் வந்து புறையோடி போயிருக்கிறது என்பதும் அப்பட்டமான உண்மை. ஆகவே சங்கரின் கருத்தை வந்து நீதிமன்றங்கள் பெருந்தன்மையோடு ஏற்று அதை வந்து நிவர்த்தி செய்யணுன்றதான் என்னுடைய கோரிக்கை. சார், இப்பொழுது சவுக்கு சங்கர் அவருடைய இணையதளத்தில் பார்ப்பனியமயமாகும் நீதிமன்றம் அப்படின்னு எழுதியிருந்தார். இதை தான் திராவிட கழகங்கள் பெரியார் முதற்கொண்டு சொல்லிட்டு வராங்க. இதற்கெல்லாம் கண்டம் எடுக்காத நீதிமன்றம் இவரை மட்டும் குறி வைக்கிறது,
நீதிமன்றம் பார்ப்பனியமயம் ஆக்கப்பட்டுள்ளதா இல்லை இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறமானதாக வைக்கப்பட்டுள்ளதா? அதாவது நீதிமன்றம் வந்து பார்ப்பனியமயமாக்கப்பட்டு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கட்டுப்பாட்டிற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்றைக்கி. அதாவது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியும் சரி ஆர்எஸ்எஸ்ஸும் சரி நீதித்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து சில இடங்களிலே அது வெற்றியும் பெற்றிருக்கிறது. அது அதனால் வந்து நீதித்துறை வந்து பார்ப்பனியமயமாக்கப்பட்டது என்பது வெளிப்படையான உண்மை. அதை வந்து சங்கர் வந்து வெளிப்படையாக சொன்னார். அதனால் அதில் வந்து நீதிமன்ற அவமதிப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. சார், நீங்கள் பல வழக்குகளை பார்த்துருப்பீங்க, நீதிமன்றத்தில் வழக்காடியிருப்பீங்க. இது போன்ற ஒரு வழக்கோ அல்லது இதற்கு முன் இது போன்ற ஒரு நிகழ்வோ நடந்து இது போன்ற தண்டிக்கப்பட்டதாக நீங்கள் எதனால் உங்கள் அனுபவத்தில் சொல்ல இருப்பீங்க? இல்லை, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. நீதிமன்ற அவமதிப்பு தொடுக்கப்பட்டு அங்கு மன்னிப்பு கேட்கப்பட்டு அதனால் வந்து அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டவர்களும் இருக்காங்க. இல்லை, குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. இன்றைக்கி நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட 7000 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. நீ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் மட்டுமே கிட்டத்தட்ட 7000 வழக்குகள் இருக்குது. அதனால் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை அரசு அதிகாரிகள் பின்பற்றாத அந்த 7000 வழக்குகளை நீங்கள் வந்து அதில் கவனம் செலுத்தி ஒரு பாமர மக்களுக்கு அல்லது ஒரு நீதிமன்றத்தை நாடியவனுக்கு அந்த உத்தரவை செயல்படுத்தவில்லை என்கிற அந்த நீதிமன்ற அவமதிப்பை நீங்கள் அதில் கவனம் செலுத்தி அதில் நீங்கள் வந்து அவனுக்கு நிவாரணம் கொடுப்பதை விட்டுவிட்டு நீதிமன்றத்தில் ஊழல் நடைபெறுகிறது என்று மீடியாவில் சொன்னதுனால அவனை தண்டிக்க வேண்டும் என்று சங்கரை தண்டிக்க வேண்டும் என்று நீங்கள் வந்து கங்கணம் கட்டி கொண்டு நீதிமன்றங்கள் செயல்படுவது என்பது வந்து ஏற்கத்தக்கதல்ல. இதை வந்து நீதிமன்றங்கள் வந்து மறுபரிசீலனை செய்து அந்த தண்டனை உத்தரவை ரத்து செய்யணும் அல்லது உச்சநீதிமன்றம் வந்து அந்த தண்டனையை ரத்து செய்யும் என்று எதிர்பார்க்குறேன். சார், நீதிபதி வந்து கருத்து சொல்லியிருக்காரு என்னென்னா நீங்கள் சொல்லும் விளக்கம் வந்து எனக்கு திருப்தி அளிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு நீதிபதி வந்து அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தரை வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டிப்பதற்கு நீதிபதிக்கு அதிகாரம் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்லலை. அதை வந்து அது நீதிமன்ற அவமதிப்பா அவமதிப்பு இல்லையா என்பதை வந்து நேர்மையான முறையில் நம்ம பரிசீலிக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் எல்லாருமே வந்து நீதிமன்றங்களை தங்களுக்கு கீழ்ப்பணியலைன்னா அந்த நீதிபதியே ரொம்பவும் அந்த நீதிமன்றங்களை கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இவர் வந்து ஒரு 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 மக்களினுடைய கருத்தை பிரதிபலிக்கிறார், அவ்வளோதான். இன்றைக்கி சமூகத்தில் நீங்கள் எல்லாத்தையும் போய் கேட்டிங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து பார்ப்பனியமயமாக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக ஆக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றங்களை ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கான்னு கேட்டால் மக்கள் ஆமான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை அவர் பிரதிபலித்து இருக்கிறார். அவரை வந்து நீங்கள் வந்து தண்டிக்கக்கூடாது, அவரை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கணும். அவருடைய கருத்தை கேட்டு எங்கெங்கெல்லாம் இது மாதிரி ஊழல் நடக்குது அப்படின்னு கேட்டு அதை வந்து அதை அந்த ஊழல் செய்கிற அந்த நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய அவர் கருத்து சொன்னார்ன்றதுக்காக அவரை வந்து தண்டிக்கக்கூடாது என்பது. நீதிபதிகள் வந்து அவங்க வந்து பதவி வாங்குவதற்காக அரசியல் கட்சிகளை நாடுவார்கள் கிட்டத்தட்ட ஒரு கீழ்த்தனமான வார்த்தைகளை துக்ளக் குருமூர்த்தி பேசியிருந்தார். அதற்கெல்லாம் கண்டம் எடுக்காத இந்த நீதிமன்ற நீதிபதிகள் சவுக்கு அவர்களை குறிவைத்திருப்பது அவர் சொன்ன மாதிரியே பார்ப்பனியம் சார்ந்து ஏதாவது இருக்குமா? இல்லை, துக்ளக் விழாவில் வந்து குருமூர்த்தி வந்து நீதிபதிகள் அதாவது நீதிபதியாகுவதற்காக மற்றவர்களின் கையை காலை பிடித்து நீதிபதியாகிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்லி நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு குருமூர்த்தி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு வர அது நம்பராகலை. அதாவது குருமூர்த்தி, ரகசியராஜா இவர்கள்லாம் வந்து நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அதுதான் அதிலிருந்தே தெரியுது என்னென்னா நீதிமன்றங்கள் பார்ப்பனியமயமாக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பனர்களுக்கு எதிராக
அங்கு எந்த நீதியும் கிடைக்காது. இதுல இருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். அதனால நீதிமன்றங்கள் வந்து அதாவது இந்த இது குருமூர்த்தி மேல எடுக்கல, எச் ராஜா மேல வந்து கண்டிப்பாக எஜராஜாக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருக்கணும் அது போன்ற வார்த்தைகளுக்கு, ஆனால் சங்கருக்கு தண்டனை கொடுத்தது என்பது வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கத்தோடு செய்யப்பட்டதாக நான் கருதுகிறேன். மிக நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ண. சங்கர் மீதான இந்த தண்டனை என்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது. இதை தமிழக மக்கள் வந்து இதற்கு எதிராக, இந்த தண்டனைக்கு எதிராக சங்கரின் பின்னால் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.